இன்றைக்கி ரொம்ப சோகமான நாள். கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவருடைய பிரிவு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க வந்து அவருடைய பாட்டை விட அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசித்தாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம். அவர் எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மதித்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க, அன்பு கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதர். இந்திய திரையுலகம் எத்தனையோ மிகப்பெரிய பாடகர்களை உருவாக்கியிருக்கு. முகமது ரஃபி அவர்கள், கிஷோர்குமார் அவர்கள், கன்சாலா அவர்கள், டி எம் சௌந்தரராஜன் அவர்கள், அவருக்கு எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம எஸ்பி அவர்களுக்கு இருக்குது. அது என்னன்னா, அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் அந்த பாஷையில் மட்டும்தான் பாடினாங்க. அந்த பாஷைக்காரங்க மட்டும்தான் தெரியும். அந்த எஸ்பி அவர்கள் பல லாங்குவேஜில் பல பாஷையில் அவங்க வந்து பாடினாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். முக்கியமாக தென்னிந்தியாவில் வந்து அவருடைய ரசிகர்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ வந்து ரசித்தாங்க. அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் 100 ஆண்டு ஆனால் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளில் வந்து ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மிகப்பெரிய ஆத்மா, மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. வெகு சில பெருங்கலைஞர்களுக்கே தாம் வாழும் காலத்திலேயே அவர் திறமைக்கு தகுந்த புகழ் கிடைக்கும். அப்புகழ் கிடைக்க பெற்றவர் என் உடன்பிறவா அண்ணன் திரு எஸ்பிபி அவர்கள். நாடு தழுவிய புகழ் மழையில் நனைத்தபடியே அவரை வழியனுப்பி வைத்த அவரின் அத்தனை ரசிகர்களுக்கும் அவர்களில் ஒருவரான என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அவர் நனைந்த மழையில் கொஞ்சத்தை நானும் பகிர அனுமதித்த அண்ணனுக்கு நன்றி. அவரின் குரலின் நிழல் பதிப்பாக பலகாலம் வாழ்ந்தது எனக்கு வாய்த்த பேறு. பல மொழிகளில் 4 தலைமுறை திரை நாயகர்களின் குரலாக வாழ்ந்தவர். 7 தலைமுறைக்கும் அவர் புகழ் வாடும். ஐயா உடைய பாடம் இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் எனக்கு அந்த பிரிவினே கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு பாடலின் பள்ளிக்கூடம். அவருடைய பாடல்களை இன்றைய தலைமுறைகள் எப்படி ஒரு கமல் சாரு நடிச்சு அது மூலமா பார்த்துட்டு இன்னைக்கு நடிகர்கள்லாம் நிறைய வந்து வந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு பாடல் பாடணும் அப்படின்னா எஸ்பிபி சார் குரலை கேட்டுட்டு தான் வருவாங்க. காரணம் என்னன்னா, உச்சரிப்பு விதம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடுற அந்த குரலை வந்து மாற்றி பாடுறது, ஒவ்வொரு குரலும் வந்து பாடலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஏற்றம் இறக்கம் பாடுறது, இதையெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே ஈஸியாக பாடிடலாம். அப்படி போட்ட ஒரு 50,000 பாடலுக்கு மேல் பாடின ஒரு இசைக்கடல், இசை மகான், பாடலுடைய பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்படிப்பட்ட பாடும் நிலா பாலு சார் இன்னைக்கு வந்து அவர் இல்லை அப்படிங்கிற இந்த இழப்பு வந்து மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய வேதனையும் அளிக்குது. கண்டிப்பாக ஐயாவுடைய ஆத்மா சாந்தியடையணும். ஆனால் இந்த உலக இருக்கிற வரைக்கும் அவருடைய குரலும் அவருடைய பாடல்களும் ஒழிச்சு கொண்டே இருக்கும். ஏன்னா கொஞ்ச நெஞ்சம் பாடல் பாடலை, சோகத்துக்கும் பாடியிருக்கிறாரு, தாலாட்டும் பாடியிருக்கிறாரு, சந்தோஷத்துக்கும் பாடியிருக்கிறாரு, துக்கத்துக்கும் பாடியிருக்காரு, கோபத்துக்கும் பாடியிருக்கிறாரு, எல்லாமே அதாவது உணர்ச்சிக்கும் பாடியிருக்கிறாரு, எல்லா விதமான சூழலுக்கும் பாடல் பாடின ஒரு பாடகர் ஐயா. அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் பிடிக்கும். அதில் 1000 பாடல்கள் இருந்தாலும் அவருடைய தயாரிப்பில் அவருடைய இசையில் எனக்கு பாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மிகப்பெரிய நான் வரப்பிரசாதமாக நான் கருதுறேன். காரணம் அந்த பாடல் வந்து குங்குமபூங்க கொஞ்சம் தவம் இருந்தேன் தவம் இருந்தேன். அந்த பாடலை நான் பாடி ஐயாவுக்கு வந்து படத்தில் பாடினவுனே பாராட்டி கூப்பிட்டு வாழ்த்தி காட் பிளஸ் யூ, நீ நல்லா இருக்கணும், உன் குரலை நல்லா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி வாழ்த்துனாங்க.
இன்ன வரைக்கும் அந்த நினைவும் அவர் வாழ்த்தும் மனசுக்குள்ளே இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நேரம். இன்னைக்கு ஐயா இல்லைங்கும்பொழுது மனசு வேதனையாகவும் வருத்தத்தையும் தருது. இது திரையுலகத்துல அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய இழப்பு, ஈடுகட்ட முடியாத இந்த இழப்புக்கு கடவுள் என்ன நமக்கு ஆறுதலை கொடுப்பாருன்னு தெரியல. வருத்தத்துடனும் மனவேதனையுடனும் குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்லி ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டி வணங்குறங்க ஐயா. பாலு அங்கிள் ஜஸ்ட் நாட் ஒரு சகாப்தம் மட்டும் கிடையாது, அவரு அவர் எல்லாமே அவர் தான். குழந்தையிலிருந்து நம்ம இன்னைக்கு வளர்ந்து அவருடைய பாடல்களை கேட்டுதான் வளர்ந்துருக்கோம், அவருடைய குரல் கேட்டுதான் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு சில டைம் நான் ஏதாவது ஒரு சாங் எங்கேயாவது போய் பாடும்போது அந்த இடத்துல அது பாலு அங்கிள் மாதிரியே இருக்கு அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எல்லா ஸ்டைல் எல்லா ஜானர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அவரு. ஸோ இது பெரிய இழப்புன்னு சொல்றத விட பேரிழப்புன்னு தான் சொல்லணும். இது மிகப்பெரிய இழப்பு ஒரு இந்த தமிழ் திரையுலகிற்கே, இந்திய திரையுலகிற்கே இது ஒரு மாபெரும் இழப்பு. எனக்கு அங்கிளோட நிறைய ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஒரு நியூயார்க்லாம் வரும்போது எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணி அங்க என்ன என்ன ஸ்டேஜ்ல எல்லாம் நிக்க வச்சு பாட வச்சு அழகு பார்த்தவர் அவர். ஸோ நம்மள இன்னைக்கு அவர் பிசிக்கலா இல்லையே தவிர ஒரு இந்த ஜெனரேஷன் சரி அடுத்த ஜெனரேஷன் இனி வரப்போற எதிர்காலம் முழுவதும் பாலு அங்கிள் பாடுவாங்க. நம்ம கூட அவர் வாழ்ந்துட்டே தான் இருப்பாரு. அவருக்கு குடும்பத்துக்கும் என்னுடைய பரந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க, நான் செந்தில் கணேஷ் பேசுறேன். செந்தில் ராஜலட்சுமி. அதான் இப்போ இப்பதான் செய்தி பார்த்தோம், பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்தது. ஏன்னா நேற்றுல இருந்து நாங்களும் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெக்கவர் ஆகி வர்றாங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஒரு தைரியமா இருந்தது. சீக்கிரமாவே சாரை நம்ம பழையபடி பார்ப்போம், சீக்கிரமாவே அவரோடலாம் சேர்ந்து நம்ம நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் நாங்களும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தோம். ஆனா இப்போ வந்துட்டு இப்படி ஒரு செய்தி வந்துட்டு நேற்று அதை கேள்விப்பட்டதுல இருந்தே இந்த மாதிரி கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்போ நியூஸ் இப்பதான் பார்த்தோம், உண்மையிலுமே ரொம்ப உடைஞ்சு போயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு அவரை பார்த்து எவ்வளவோ கலைஞர்கள் அவ்வளோ கலைஞர்கள் இந்த துறையில நம்மளும் பாடணும், நம்மளும் எஸ்பிபி சார் மாதிரி பெரிய பாடகரா வரணும் அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனாக்கா நீங்க எந்த ஒரு மேடை கலை நிகழ்ச்சி பண்ணக்கூடிய அந்த கலைஞர்களை பார்த்தாலும் அந்த குழுவை பார்த்தாலும் அதுல ரெண்டு ரெண்டு பேராவது ஒரு எஸ்பிபி சார் வாய்ஸ் பாடுறவங்கன்னு இருப்பாங்க. அப்படி எல்லாருக்குள்ளயுமே அவரு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அப்படிதான் சொல்லணும். அதே நேரத்துல நாங்கெல்லாம் இப்ப ஒரு பாடகரா இப்ப நான்லாம் நிறைய சாரை பார்த்து வியக்கிற ஒரு பெரிய விஷயம். இப்ப நம்ம நம்மளுடைய குரல்ல பாடுறதே பெரிய விஷயமா இருக்கு, ஆனா சார் வந்துட்டு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே ஒவ்வொரு நடிகருக்குமே ஒரு குரல் வச்சிருப்பாரு. இப்ப ஒரு ரஜினி சாருக்காக ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அது வந்து ரஜினி சாரே பாடுற மாதிரி இருக்கும். கமல் சார்னா கமல் சார், விஜயகாந்த் சார்னா அப்படி அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த உடல் மொழிகள் எல்லாம் உள்வாங்கிட்டு அப்படி பாடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை. எஸ்பிபி சார் வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் தான் அவர். உண்மையாலுமே நடமாடும் ஒரு பல்கலைக்கழகமா அவர் காலத்துல வாழ்ந்தாரு. உண்மையாலுமே அவருடைய அந்த ஒரு இழப்பு வந்துட்டு இந்த அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கலைக்குமே வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லணும். வணக்கம், நான் ராஜலட்சுமி பேசுறேன். நாங்க அவர் சொன்ன மாதிரி இப்பதான் எஸ்பிபி ஐயாவுடைய அந்த காலமான செய்தி வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு கலைஞர்களா எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு இழப்பும் ஒரு வழியையும் கொடுக்குது. ஏன்னா நிறைய கலைஞர்களுடைய கனவு அவரு ஐயாவை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் வரும். ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய வெற்றியா எது இருக்க முடியும், நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம கலைஞனாவே இருக்கணுங்கிறது நம்மளோட ஆசையா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை கலைமகள் ஐயாவுக்கு தான் பரிபூரணமா கொடுத்திருந்தாங்க. ஐயாவுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் ஆரம்பிக்கும் போது எந்த கம்பீரமான குரல் வளத்தோட பாடினாரோ அதே ஒரு குரல் வளத்தோட கம்பீரத்தோட அவருடைய கடைசி நாட்டு வரைக்கும் பாடிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எங்களை மாதிரி வளர்ற பிள்ளைங்களுக்கு அந்த குரலும் அந்த அந்த உயிரும் வந்து மிகப்பெரிய ஒரு பலமா இருந்துச்சு எங்களுக்கு. எங்களுக்கு என்ன பர்சனலா ரொம்ப ஒரு வருத்தம்னா சமீபமா நாங்க நினைச்சிட்டே இருந்தோம் ஏதாவது ஒரு சூழல்ல போய் ஐயாவை பாத்திரணும் பாத்திரணும்னு நினைச்சிட்டே இருந்தோம்.
அது கடைசி வரைக்கும் அப்படி பார்க்க முடியாமலே போயிடுச்சுங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வருத்தம். எங்க இருந்தாலும் ஐயா இதுக்கப்புறம் மேல இருந்து இந்த மாதிரி கலைஞர்களை எப்பவுமே நேசிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. அவரோட உடல் தான் இன்னைக்கு வந்து ஓய்வெடுத்திருக்கு, அவர் குரலுக்கு ஓய்வே கிடையாது. எல்லா வீட்லயும் அவருடைய குரலால் எப்பவுமே வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. கலைஞருக்கு எப்பவுமே அழிவே கிடையாது. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலரே.